ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஆரோமேட்டிக் அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிஜிடிஆர்பி சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு டாப்பிக்கு. இது ஸ்ட்ரைட்டாக கான்செப்டில் இருந்து தான் உங்களுக்கு க்வெஷ்சன் கேட்பாங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா பாயிண்ட்டையும் கவனமாக கவனிச்சிட்டிங்கனாலே போதும். எந்த பேக் ரெஃபரன்ஸும் இல்லாமல் இது பேஸ் பண்ணி உங்களுக்கு க்வெஷ்சன் கேட்டாங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அல்கீன் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அல்கைன் காம்ப்ளெக்ஸ் இதுதான், இது ரெண்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். டைரக்ட் ஒரு மெட்டலுக்கும் கார்பனுக்கும் நடுவில் பாண்டு, ஸ்ட்ரைட் பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நேரடியாக கார்பன் மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை வந்து ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டல் கார்பனைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நிக்கல் டெட்ரா கார்பனைல், அதே மாதிரியே வந்து மேங்கனஸ் கார்மெல் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கார்மெல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் அல்கீன் ஃபார்ம் பண்ணுற காம்ப்ள அல்கீன் அண்ட் அல்கைனும் அந்த மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பாண்டிங்கில் தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது நம்ம அல்கீன் எப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அல்கீன் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண காம்ப்ளெக்ஸ், அதாவது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண காம்ப்ளெக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜி சால்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் மெட்டல், சென்ட்ரல் மெட்டல் இஸ் பிளாட்டினம். பிளாட்டினம் இஸ் இன் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். பிளாட்டினம் யாரோட பைண்டாக இருக்குது அப்படின்னா சி அல்கீன், இது வந்து எத்திலின் இருக்கு இல்லையா, எத்திலினோட இருக்குது ஒரு கோஆர்டினேஷன் சைட்டில், பாக்கி 3 கோஆர்டினேஷன் சைட்டில் யார் இருக்கான்னா சிஎல் 3 இருக்குது. ஸோ பிளாட்டினம் 2+ இங்கே 3Cl- அயான் இருக்கிறதுனால ஓவரால் சார்ஜ் ஆஃப் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இஸ் மைனஸ், அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது வந்து பொட்டாசியம் அயான் இருக்குது, K+ இருக்குது, விச் மீன்ஸ் இட் இஸ் அன் அயானிக் சால்ட். ஸோ இது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஈஸியாக ஹைட்ரேட் ஆகும், அதனால தான் இந்த ஜி சால்ட் மோனோ ஹைட்ரேட்டாக இங்கே இருக்குது. இது ஒரு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், ஹைப்ரிடைசேஷன் இஸ் DSP2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸோடைய எப்போ வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் கவுண்ட் இருக்கும் அப்படின்னா 16 எலக்ட்ரான் ஸ்பீஷஸ். இது எல்லாமே நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன். 18EAN ரூல் சொல்லியிருக்கேன், VACPR தியரியில் எப்படி ஸ்கொயர் பிளேனார் வருது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அயனிக் காம்பவுண்ட்னா என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், குளோரின் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. குளோரின் ஆட்டம் வந்து 3 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குது. ஒரு கோஆர்டினேஷன் சைட், அதாவது ஸ்கொயர் பிளேனாரில் 4ல் 3 கோஆர்டினேஷன் சைட்டை சிஎல் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ஒரு பொசிஷனை வந்து அந்த எத்திலின் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அல்கீன் நம்ம சொல்லக்கூடிய எத்திலின் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த பேப்பரை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்க அப்படிங்கன்னா, 4 கார்னர் பேப்பரில் இருக்கக்கூடிய 4 கார்னரில் 3 கார்னரில் 3 சிஎல் இருக்கிறதாகவும், ஒரு கார்னரில் அல்கீன் இந்த பொசிஷனில் இருக்குது, அதாவது பெர்பெண்டிகுலர் பொசிஷன் இருக்குது. பேப்பர் இப்படி இருக்குன்னா இந்த பொசிஷனில் ஒரு கார்னரில் அது இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் பிளேன் வந்து இப்படி இருக்கும். ஸோ பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இது வந்து இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த 3 சிஎல் இருக்கு இல்லையா, ஸோ 3 சிஎல் இருக்கும் பொழுது இந்த பாண்ட் லென்த்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிஎல் அந்த பாண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பாண்ட் லென்த் வந்து 2.30 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் ரெண்டுமே. ஸோ இதுவுமே சேம் தான். இப்போது இந்த சிஎல் இஸ் ட்ரான்ஸ் டு இந்த லிகாண்ட், தட் இஸ் எத்திலின் மாலிக்யூலுக்கு ட்ரான்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட்னால இதோட பாண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தன் ஆயிருக்கு. ட்ரான்ஸ் எஃபெக்ட் நான் சொல்லும்போது இது டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் சிஎல் வந்து இப்போ எல்லாமே ஈக்குவலன் கிடையாது, ஒரு பாண்ட் லென்த் மாறி இருக்குது, அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ மாறி இருக்குது, இது வந்து பெர்பெண்டிகுலர் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது எத்திலின் நமக்கு தெரியும், எத்திலின் CH2 டபுள் பாண்ட் CH2, இதில் இருக்கக்கூடிய கார்பன் என்ன ஹைப்ரிடைசேஷன், SP2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ SP2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த கார்பன் மூணுமே ஒரு பிளேனில் இருக்கும், ஒரு சமதளத்தில் இருக்கும். பிளேன் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு சமதளத்தில் மூணு பேருமே இருப்பாங்க அப்படின்றது அர்த்தம். இவங்க பாண்ட் இப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லைட்டாக இந்த ஹைட்ரஜன் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து பிளேன்ல இருந்து கொஞ்சம் டில்ட் ஆகி இருக்கும். அப்போ 120 டிகிரி, இப்போ SP2 அப்படின்னா 120 டிகிரி ஆங்கிள் இருக்கணும் ஒவ்வொரு ஆட்டத்துக்கு நடுவில். ஸோ 120 டிகிரி இருக்குமா அப்படின்னா 120 டிகிரியிலேருந்து இது டிவியேட் ஆகி இருக்கும், அதுதான் மீனிங். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதோடைய பாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுது, இந்த அல்கீன் பாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கு மெட்டல் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கே வந்து அல்கீனில் வந்து ஒரு பை பாண்ட் இருக்குது, சிக்மா பாண்ட் ஒன்று, டபுள் பாண்ட் அப்படி இருக்குன்னா 1 சிக்மா, அதில் 1 பை. அந்த பை எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டலுக்கு டொனேட் பண்ணி
எந்த டைரக்ஷனில் எழுதுறேன்னு பாருங்கள். அல்கீன்லேருந்து மெட்டலுக்கு வந்து வருது, விச் மீன்ஸ் பை எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் த அல்கீன் வில் பி டொனேட்டட் டு த எம்டி ஆர்பிட்டால் ஆஃப் த மெட்டல். ஸோ இப்போ வந்து சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்குது. ஸோ இதுதான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். சிக்மா பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பை பாண்டு கார்பன் கார்பன் பை பாண்டை மெட்டலோடைய எம்டி ஆர்பிட்டாலுக்கு டொனேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் மெட்டல் இப்போ லூயிஸ் ஆசிடாக ஆக்ட் பண்ணுது, இந்த அல்கீன் வந்து லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் இங்கே வந்து நடந்திருக்குது. ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த இதில் வந்து என்ன இருக்குன்னா, அல்கீன் மாலிக்யூலில் வந்து பை ஸ்டார் ஆர்பிட்டால் வந்து இருக்குது. பை ஸ்டார் இஸ் நத்திங் பட் லூமோ. இங்கே ஃபில்லடு மெட்டல் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் ஆர்பிட்டால், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டியை பக்கத்தில் அதாவது லிகேண்டோடைய லூமோவுக்கு இது ஷிஃப்ட் பண்ணுது. அதாவது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆக்குப்பைடு மெட்டல் ஆர்பிட்டாலிருந்து எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா, பை ஸ்டார் ஆர்பிட்டால். பை ஸ்டார் இஸ் நத்திங் பட் லூமோ. ஆக்குபைட் மெட்டல் ஆர்பிட்டால் இஸ் ஹோமோ. ஸோ ஹோமோலேருந்து லூமோக்கு என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான் டென்சிட்டி பேக் டொனேட் ஆகுது. ஃபஸ்ட்டு இப்படி வருது எலக்ட்ரான் டென்சிட்டி, திரும்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேக் டொனேஷன் நடக்குது. ஸோ இந்த ஆர்பிட்டாலுக்கு பேக் டொனேஷன் நடக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பாண்டிங்னா என்ன, பேக் பாண்டிங்னா என்ன அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ போன எலக்ட்ரான் எங்கே போயிருக்கு அப்படின்னா, பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு போயிருக்கு. பை ஸ்டார் ஆர்பிட்டால் அப்படின்னா என்னென்னா, ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். நான் பாண்டிங் பாண்ட் ஆர்டர் வந்து கேல்குலேட் பண்ணுறது எப்படி இதெல்லாம் சொல்லும்பொழுது நான் சொல்லியிருக்கேன், எம்ஓ தியரியிலையும் சொல்லியிருக்கேன், பாண்ட் ஆர்டர் கேல்குலேட் பண்ணும்போதும் சொல்லியிருக்கேன். எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலில் அதிகரிச்சிச்சின்னா பாண்ட் ஆர்டர் என்ன ஆகும்னா குறையும். இந்த யாரோட பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு போயிருக்கு அப்படின்னா, எத்திலின் மாலிக்கிலோடைய பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு போயிருக்கு. விச் மீன்ஸ் சிஎன்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் ஆர்டர் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகும், டபுள் பாண்ட்லேருந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ புரியுதா ஏன் 120 degree இல்லாமல் அதுலேருந்து டிவியேட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வந்து காரணம் என்னன்னு உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பாண்ட் ஆர்டர் டிக்ரீஸ் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த பாண்ட் லென்த் என்னாகும், பாண்ட் ஆர்டர் வந்து குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் டு பாண்ட் லென்த். பாண்ட் ஆர்டர் குறையுது அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, பாண்ட் ஆர்டர் வந்து இங்கே குறையுது அப்படின்னா பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகும்னா கூடும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் நார்மலாக அல்கீனில் வந்து என்ன பாண்ட் இருக்கும், பாண்டு சிசி பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்னா 1.33 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டட் இந்த மாலிக்யூலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1.37 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இது நல்லா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாண்ட் லென்த்தனிங் ஏன் நடக்குது அப்படின்றது. சரி, இதுதான் வந்து ஜி சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இது வந்து அன்சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் இல்லையா, எத்திலீன் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே தான் நம்ம வந்து இப்போது லிகேண்டை வந்து மாற்றுறோம். இங்கே வந்து இது கூட இருக்கக்கூடிய கோ லிகேண்ட்ஸை வந்து நம்ம மாற்ற போகிறோம். கோ லிகேண்ட்ஸ் நான் இங்கே மாற்றிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாஸ்பின் லிகேண்ட் எடுத்திருக்கிறேன். இஃப் த லிகேண்ட்ஸ் ஆர் குட் டோனார், இங்கே இருக்கக்கூடியவங்க நல்ல டோனாராக இருக்கிறாங்க. அதே மாதிரியே இங்கே மெட்டலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், பிளாட்டினத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள், ஜீரோவில் இருக்குது, ரைட். ஸோ ஓவரால் காம்ப்ளெக்ஸ் மேலே எந்த சார்ஜும் இல்லை. பிளாட்டினம் இஸ் இன் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட், விச் மீன்ஸ் மெட்டல் இஸ் அ வெரி குட் பேஸ். இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து வீக் பேஸாக இருந்தது, ஏன்னா 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, எலக்ட்ரான் டென்சிட்டி அவங்ககிட்ட கம்மியாக இருக்குது. இங்கே ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறாங்கன்னா எலக்ட்ரான் ரிச் மெட்டல் இது. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கோலிகேண்டும் டோனாரு, இது எலக்ட்ரான் ரிச் மெட்டல் அப்படின்னும் பொழுது இங்கே பாண்ட் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த சிசி டபுள் பாண்டாக இருந்தது, இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டாக தான் நான் இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள். ஸோ இப்போ பாண்ட் லென்த்தனிங் வந்து இன்னும் நல்லா நடக்கும். அப்படின்னா என்ன, பேக் டொனேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பேக் டொனேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி போகுது. போகும்பொழுது இந்த சிசி பாண்ட் வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் பாண்டாகவே பிஹேவ் பண்ணுற, க்ளோசர் டு சிங்கிள் பாண்டுக்கு வந்துடும். அதனால தான் நாங்கள் எழுதியிருப்பேன். இங்கே வந்து என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ட் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா பிளேனுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த பிளாட்டினம் ஸ்கொயர் பிளேனார்லன்னு சொல்லக்கூடிய அந்த பிளேனுக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க. 120 degree இருந்ததுன்னா அது பாசிபிள் கிடையாது இல்லையா. ஸோ அப்போ எப்படி வந்துன்னா, ஒரு மெட்டலோ சைக்ளோ ப்ரொப்பேன் ரிங் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் இந்த இடத்துல அதை வந்து எழுதுகிறேன். மெட்டலோட என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டு கார்பன் கார்பன் இப்படி சேர்ந்துருக்கு. அப்படின்னா ஒரு 3-member ரிங் இல்லையா, இதனால தான் மெட்டலோ சைக்ளோ ப்ரொப்பேன் ரிங் வந்து இவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஏன் அப்படின்றது புரியுதா. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.43 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் இருக்கும்.
ஸோ இது வந்து இப்போ இதை விட கம்பேர் பண்ணும்போது இங்கே லென்த்தனிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் லென்த் ஆகுது அப்படின்றது புரியுதா? ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு உங்களை கேட்கலாம். இப்போ கூட இருக்கக்கூடிய கோல் லிகேன்ஸு பெட்டர் டோனாராக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான மெட்டலோசைக்ளோப்ரோபைன் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் வருது அப்படின்னா இங்கேயும் மெட்டல் வந்து ஒரு நல்ல பேஸாக இருக்குது, குட் பேஸ் அப்படின்னா பேக் பாண்டிங் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ பேக் பாண்டிங் இஸ் த ரீசன் ஃபார் த லென்தனிங் ஆஃப் பாண்ட். அது உங்களுக்கு புரியணும். அடுத்தது பார்க்கலாம். அதே நான் வந்து பாஸ்பின் லிகேன் எடுத்துருக்கிறேன். ஸோ ட்ரைஃபினல் பாஸ்பின், ட்ரைஃபினல் பாஸ்பினோட இங்கே அல்கேன், இங்கே அன்சப்ஸ்டியூட்டட் எத்திலேன் இருக்குது. இங்கே அதில் ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ சயனைடு அப்படின்றது என்னென்னா எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் கொடுக்க தான் போகிறாங்க எலக்ட்ரான் டென்சிட்டி. எகெயின் பிளாட்டினம் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, எல்லாருமே எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. பேக் டொனேஷன் எஃபெக்டிவாக தான் இருக்க போகுது. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, சயனைடு இன்னும் எலக்ட்ரான் டென்சிட்டியை அவங்கக்கிட்ட எடுப்பாங்க. பேக் பாண்டிங் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். விச் மீன்ஸ் இந்த பாண்ட் லென்த் வந்து என்ன இருக்குன்னா 1.49 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் இருக்கும். ஸோ இப்போ ஏன் வந்து இந்த டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து குறையுது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா டபுள் பாண்ட் கேரக்டர் குறையுதுன்னா என்ன, இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா க்ளோசர் டு SP3 ஹைபிரிடைசேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இன்னும் இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அந்த பாண்ட் ஆங்கிள் 120 டிவியேட் ஆகி க்ளோசர் டு 109 டிகிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் இதோடைய மீனிங். ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாண்ட் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும், இங்கே பாண்ட் எப்படி இருக்கும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் 2 types ஆஃப் பாண்டிங் வந்து பாசிபிள். ஃபஸ்ட்டு டைப் வந்து இந்த மாதிரி இருக்கும், செகண்ட் டைப் இந்த மாதிரி இருக்கும். அதாவது மெட்டலுக்கு பெர்பெண்டிகுலரில் வெறும் 5 electron டென்சிட்டியை மட்டும் டொனேட் பண்ணி ஃபார்ம் பண்ணுற ஒரு பாண்டு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி மெட்டலோ சைக்ளோப்ரோபைன் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பாண்டிங் வந்து இதில் வந்து பாசிபிள். ஸோ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து எப்போ நடக்கும், இது வந்து எப்போ நடக்கும், இதை வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அல்கீன் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஆக்டர் லிகேண்ட். ஸோ ஆக்டர் லிகேண்ட் அப்படின்னா என்னென்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரியாக்ஷன் தியல் அண்டர்கோ ரியாக்ஷன். லிகேண்ட் வந்து ஆக்டர் ஸ்பெக்டேட்டர் ரெண்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்பெக்டர்னா சிம்பிளாக அந்த மாலிகுல ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதோடைய கோஆர்டினேஷன் இது சைட்டை வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரியாக்ஷன் அண்டர்கோ ஆவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அல்கீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து என்னென்னா 5 electron டென்சிட்டி இருக்குது. 5 electron டென்சிட்டி இருக்குது அப்படின்னா இவங்க யாரோட ரியாக்ட் பண்ணுவாங்க, எலக்ட்ரான் ரிச், அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எலக்ட்ரோஃபைல்ஸோடு இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரோஃபைல்ஸுக்கு அவங்களுக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி தேவை. ஸோ அதனால் இவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வந்து இந்த மாலிகுல் வந்து போடும் பொழுது, அதாவது இந்த மெட்டலோட இந்த அல்கீன் பாண்டாகி இருக்கும் பொழுது இவங்க ரியாக்ஷன் அண்டர்கோ ஆனாங்கன்னா தே வில் ரியாக்ட் வித் நியூக்ளியோஃபைல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கார்பன், இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் ஸ்லைட் கார்போ கேட்டையான் கேரக்டர்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து மீனிங்கு நியூக்ளியோஃபைலோட இவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆஃப் போலாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிவர்சல் ஆஃப் போலாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், உம்பொலாங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இது சைட் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருந்து எலக்ட்ரோஃபைலோட ரியாக்ட் பண்ண இருந்தது, மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு என்னவா மாறியிருக்கு அப்படின்னா போலாரிட்டி ரிவர்ஸ் ஆகிருக்கு, நியூக்ளியோஃபைலோட ரியாக்ட் பண்ண போகுது. விச் மீன்ஸ் இந்த சைட் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகியிருக்கு. ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா உம்பொலாங்னு சொல்கிறது, இல்லை ரிவர்சல் ஆஃப் போலாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ இது வந்து இந்த கேஸில் தான் பாசிபிள். ஸோ பேக் பாண்டிங் எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா யார் பேக் பாண்டிங் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா இவங்க வந்து என்னவா ஃபீல் பண்ண போகிறது கிடையாது, எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து வரும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ சம்திங் சிமிலர் இதே மாதிரியே தான் அல்கீன்ஸ் எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே தான் அல்கைன் காம்ப்ளெக்ஸும். இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ், இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். அல்கைனில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ சிம்பிள் அல்கைன் எழுதுறேன் அப்படின்னா C(CH) அசிட்டிலின் அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் அல்கைன் மாலிக்யூல். இதில் வந்து என்னென்னா 2 pi bond இருக்குது. விச் மீன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா எஃபெக்டிவாக மெட்டலோடைய இந்த கார்பன் மெட்டல் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், பாண்ட் லென்த் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா இவங்க பாண்டிங் எஃபெக்டிவாக இருக்குன்னா தேர் க்ளோசர், விச் மீன்ஸ் தேர் க்ளோசர். அப்போ பாண்ட் லென்த் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லெஸ், டிக்ரீஸ்ன்னு சொல்லலை லெஸ், அதை லெஸ் டிக்ரீஸ்னால் கம்பேர் டு இந்த அல்கீனை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து என்ன கார்பன் அப்படின்னா SP கார்பன் அப்படின்னா எஸ்பி கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் SP2 கார்பன், அது நமக்கு தெரியும். இப்போ எஸ்பி கார்பன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்னா இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெட்டலா சைக்ளோ
அதாவது ப்ரொப்பீன் மெட்டலோ சைக்ளோ ப்ரொப்பீன் ரிங் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களே வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து பேக் டொனேஷன் இங்கே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெட்டலோ சைக்ளோ ப்ரொப்பீன் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அல்கீனுக்கும் அல்கைன் காம்ப்ளெக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரியே சில இடத்துல வந்து இந்த அல்கைன் காம்ப்ளெக்ஸ் வந்து 4 எலக்ட்ரான் டோனாராகவும் இருப்பாங்க. ஸோ 4 எலக்ட்ரான் டோனாராகவும் இருப்பாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், ஒரே ஒரு அல்கைன் மாலிக்குல் அசிட்டிலின் மாலிக்குல் ரெண்டு கொபால்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பைண்ட் பண்ணி வச்சிருக்கு. ரெண்டு கொபால்ட்டுக்கு வந்து எலக்ட்ரான் டொனேஷனை கொடுக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 18 எலக்ட்ரான் ரூல் போட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து புரிஞ்சிக்க முடியும். இவங்க வந்து 4 எலக்ட்ரான் டோனராக இருக்கும் இந்த இடத்துல அசிட்டிலின். ஸோ இவ்வளோதான் வந்து என்ன அப்படின்னா அல்கீன் அல்கைன் காம்ப்ளெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் அதை கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணலாம். இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனாவது டவுட் இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேட்கலாம். நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.